ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து கருவேப்பிலை, அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகா, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கோசை வந்து துருவி வச்சுருக்கேன், அதுக்கடுத்தது எக்கு, ஒரு த்ரீ எக் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் எக்கு, த்ரீ எக் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இது வந்து மிளகாய்த்தூள், குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள். இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து கரம் மசாலா தூள். ஸோ இதுதான் இதுக்கு எண்ணெய், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மசாலாலாம் நிறைய போட போகிறதுல கொஞ்சமாக சோம்பு மட்டும் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரியட்டும். இது சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், சாரி கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை ஆகணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எனக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப ப்ரௌனிஷாக வரக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வரணும், லைட் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஸ்டஃப் பண்ணி அதை ஒரு வாட்டி ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணும் போது அது கரெக்டாக ஆகிடும், வெந்துடும். இப்போ நான் வந்து கோஸ் ஆட் பண்ணுறேன். கோஸும் லைட்டாக வதங்கினா போதும், ஓரளவுக்கு ரொம்ப வேகணும் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஸோ கோஸ் வதங்கிடுச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இந்த பவுடரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். சிம்மை ஸ்லோவாக வச்சுக்கோங்க கேஸை. ஸோ நல்லா வதங்கிட்டோம். சாரி, நான் ஃபஸ்ட்டே சீரகத்தூள் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அடிஷ்னல் தான் வேணான்னா நோ ப்ராப்ளம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் சீரகத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சைனீஸ் மாதிரி. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போது உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சப்பாத்திலையும் உப்பு இருக்கும், ஸ்டஃபிங்லேயும் உப்பு அதிகமாகிட்டால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, மிளகா தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து எக்கை வந்து உடச்சி அதில் ஊற்ற போகிறேன். மூணு எக் எடுத்து வச்சுருந்தேன், மூணு எக்கை உடச்சி அதில் ஊற்றிட்டேன். ஸோ அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அது தண்ணிலாம் ஊற்றாதீங்க, இதுலேயே அந்த
கோஸும் வெந்துடும். ஸோ தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல, அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். ஸோ ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பொறி பொறியாக இருக்கணும், ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், தனித்தனியாக அது வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டஃபிங் ரெடி. இப்போது சப்பாத்தியில் எப்படி ஸ்டஃப் பண்ணி சுடுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் சப்பாத்தியில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை கொஞ்சம் சின்னதாக திரட்டிக்கோங்க, ரொம்ப பெருசானா ஓரளவுக்கு, கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும் சப்பாத்தி, ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த சப்பாத்தி கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு திரட்டினா போதும். திரட்டிட்டு ஸ்டஃபிங்கை வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன், நிறைய வேணாம், நிறைய வச்சிங்கன்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை இப்படி மூடுங்க, இப்படி ரவுண்ட் ஷேப்பில் மறுபடியும் மூடுங்க. மூடிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு, இப்படி மூடினோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாட்டு உங்களுக்கு மேலே வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சமாக கிள்ளி எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே வச்சு பண்ணினால பண்ணலாம், அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த இடம் மட்டும் ரொம்ப குண்டாக தெரியும், அதனால் அதை எடுத்துருங்க. ஸோ இப்போ எடுத்துட்டு இப்போ திரட்டலாம். அதை எடுத்துட்டு கொஞ்சம் மாவு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிட்டு திரட்டுறேன். ரொம்ப அழுத்தி திரட்டாதீங்க, ஸ்லோவாக திரட்டுங்க. அழுத்தி திரட்டினீங்கன்னா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த பராத்தா வந்து ரொம்ப கனமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ என்னோடய பராத்தா ரெடி. ஸோ இவ்வளோ தான் என்னோடய சைஸு. ஸோ இதை அடுப்பில் சூடு பண்ணி அடுப்பில் ரெடி பண்ணி எடுக்கிறேன். ஸோ தோசை கடாயை வச்சுட்டேன், தோசை கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோன்னா பராத்தா எடுத்து அதில் போட்டுட்டேன். சப்பாத்தியை இப்போது ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ தான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் பராத்தாவை திருப்பி போட போகிறேன். சப்பாத்தியை தான் பராத்தா பராத்தா சொல்லிகிட்ருக்கேன். சைட் பை சைடு அதுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இது கிரேவி எதுவும் இல்லை, சாதாரணமாக நம்ம தக்காளி சட்னி செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சுட்டு அதில் பன்னீர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணல. எண்ணெய் ஊற்றி கடுகு தூள் போட்டு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதங்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு மிளகா தூள் போட்டு ஃபஸ்ட்டு அது ரெடி ஆகிடணும். வெங்காயம் தக்காளி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக துருவி போட்டுறதுனால போடலாம். அப்படியே கையிலே ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதாக பன்னீர் கிரேவி. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் அதோட சைட் டிஷ்ஷு. ஸோ என்னோடய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் இப்போ அதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறான். ஆ தின்னு ஆ டேஸ்டியா, தேங்க்யூ. என்னோட சேனல் நேம் ஹேமந்த்ஸ் விஷன். என்னோட நான் சொல்லி கொடுத்த ஸ்டஃப் சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ல. பாய்.